இலங்கை அணிக்கு எதிரான முதல் T20 போட்டி கட்டாக்கில் நேற்று நடந்தது. இதில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்கள் இழப்புக்கு 180 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரர் ரோஹித் 17 ரன்களிலும் ஸ்ரேயாஸ் அய்யர் 24 ரன்களில் ஆட்டமிழந்தனர். தோனி 13வது ஓவரில் களமிறங்கும் போது இந்திய அணி 101 ரன்களில் இருந்தது. கேஎல் ராகுல் 48 பந்துகளில் 61 ரன்களை விளாசி ஆட்டமிழுக்க மகேஷ் பாண்டியா வந்தார். இவரும் தோனியும் இணைந்து அடித்து ஆட முயன்றனர். ஆனால் மைதானம் ஒத்துழைக்கவில்லை. இலங்கை அணி சிறப்பாக பந்து வீசியதால் அடித்து ஆட முடியவில்லை. 11 முதல் 16 ஓவர்களின் இடைவெளியில் இந்திய அணி வெறும் 29 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது. அடுத்து அதிரடியை காட்டத் தொடங்கினார்கள் தோனியும் பாண்டியாவும். தோனியின் ட்ரேட்மார்க் ஷாட்களை நேற்று பார்க்க முடிந்தது. அவர் பந்து வீசிய திசையை நோக்கி நேராக அடித்து ஒரு பந்து புல்லட் வேகத்தில் சென்றதைக் கண்டு மெய்மறந்தனர் ரசிகர்கள். அதே போல கடைசி பந்தில் தோனி அடித்த சிக்ஸர் அபாரம். பந்து வீசிய பெராரோ இது எப்படி என்று பந்து போகும் திசையை பார்த்து நொந்து போய்விட்டார். தோனியும் மகேஷ் பாண்டியாவும் இணைந்து நேற்று ஆடிய ஜனவரியில் இங்கிலாந்துக்கு எதிராக யுவராஜ் சிங்கும் தோனியும் இணைந்து 256 ரன்கள் குவித்தது ஞாபகப்படுத்தியது என்கிறார்கள் கிரிக்கெட் ரசிகர்கள். கடைசி 4 ஓவர்களில் மட்டும் இந்திய அணி 61 ரன்களை திரட்டியது. தோனி 22 பந்தில் 39 ரன்கள் எடுத்தார். பின்னர் இலங்கை அணி ஆடிய போதும் மின்னல் வேகத்தில் செயல்பட்டார் விக்கெட் கீப்பர் தோனி. சேகல் பந்தில் இலங்கை கேப்டன் திசாரா பெரராவை அவர் அவுட் ஆக்கிய விதத்தில் பெரராவுக்கு மீண்டும் ஷாக். ஏனென்றால் அதில் அத்தனை வேகம். இந்த ஆட்டத்தின் மூலம் தனக்கு எதிராக கருத்து தெரிவித்த முன்னாள் கிரிக்கெட் வீரரின் வாயை அடைத்திருந்தார் தல தோனி. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.